மறைந்த தலைவர்கள் வந்து கொச்சைப்படுத்தின்னு இருக்கமா. பேரறிஞர் அண்ணா இன்னைக்கு வந்து நம்முடைய தமிழ்நாடு ஏற்றம் பெறுவதற்கு தமிழர் தலைநிமிடுவதற்கு காரணமாக இருக்கிறது பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்களை வந்து இன்னைக்கு அவருடைய நினைவு சொன்னால் மூக்குப்படி தப்பாக வைப்பீங்க அவருக்கு. அம்மாவை பொறுத்தவரையில் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் தலைவி, ஒரு தங்கத்தாரகை, இன்றைக்கும் உலகம் முழுந்து போற்றப்படக்கூடிய ஒரு உத்தம தலைவியாக இருக்கின்ற இதே புரஸ்தர் அம்மா அவர்களுக்கு மேக்கப் செட்டா எவ்வளோ வாய் கொழுப்பு பாருங்கள் அந்த சீமானுக்கு. இந்த வாய் கொழுப்பு தயவுசெய்து திமுகட்ட காட்டுங்க, அண்ணா திமுகட்ட காட்டாதீங்க. காட்டினா பின் விளைவுகள் வந்து கடுமையாக இருக்கும். அதை மட்டும் தயவுசெய்து நான் சீமான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன அப்போ உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் உங்கள் கட்சிக்காரங்க செலவிக்கணும்னா நீங்கள் போய் சிலோனில் ஸ்ரீலங்காவில் போய் ஆமைக்கறி சாப்பிட்டீங்களே அந்த ஆமையை தான் வைப்பாங்களா உங்களுக்கு? இப்போ அதான் இன்றைக்கி எல்லாருடைய கேள்வி இன்றைக்கி. அதனால் தயவுசெய்து அண்ணா திமுகவோட விளையாட வேண்டாம், எங்களுடைய தலைவர்களை சீண்டி பார்க்க வேண்டாம். சீமானவர்களை எங்களுடைய தலைவரை சீண்டி பார்க்க வேண்டாம். சீண்டினால் கடும் விளைவுகள் அதனால் நீங்கள் சந்திக்க வேண்டியது என்று தயவுசெய்து சொல்லி. எனக்கு வாய் கொழுப்பு, எனக்கு வாய் கொழுப்பு, அவங்களுக்கு பண கொழுப்பு. இது எந்த கொழுப்பு தேவைப்படுதுப்பா? எந்த கொழுப்பு தேவைப்படுது? ஜெயக்குமார் மேலே மரியாதை வச்சுருக்கேன், அதை காப்பாற்றிக்கிட்டு பேசாமல் போகணும். புரியுதா? என்னட்ட மோதக்கூடாது. இலக்கை எதுவும் இல்லாதவன்ட்டு வார்த்தையை கொடுக்காத சவால் விடாதேங்கிறான் ஹிட்லர். நீ பணம் வச்சுருக்கா, கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்சுருக்க. என்னை எதிர்த்து பேசுகிற நீ பிஜேபி எதிர்ப்பியா? காலையில் ரைடு வந்துடும். தேவையில்லாத சேட்டை வச்சுக்கிறக்கூடாது. எனக்கு ஒன்றும் கிடையாது இழக்கிறதுக்கு, உயிரை தவிர ஒன்றும் கிடையாது. புரியுதா? மயிரும் உயிரும் உயிரும் உதிர்ந்தால் ஒன்றன்றிகன்னு கவிப்பெறும் எழுதுனதை படித்தவங்க நாங்கள். அதெல்லாம் சும்மா ஜெயக்குமார் ஏதோ பேசிச்சு, பேசுறதுக்கு ஆள் இல்லை, இடம் இல்லை. ஸ்டாலின்கிட்ட பேசுனா நேராக அவர் வீட்டுக்கு சுவாங்க வரும். பிஜேபியை பேசுனா நேராக வரும். என்னை பேசுனா நான் மதிக்கிறேன் அண்ணங்கிறதுனால பேசிட்டு போவோம். சந்திப்போம், ஒரு இடத்த சொல்லுங்க, நான் வரேன், நீங்கள் வாங்க, ரெண்டு பேரும் சந்திப்போம், யாருக்கு விளைவு வருதுன்னு பார்ப்போம். தம்பி இந்த சேட்டை வச்சுக்கூடாது. புரியுதா? சேர்றதில் பார்ப்போம். 24 நீ தனிச்சு நிற்பியா? தனிச்சு நிற்குமா சொல்லுங்க. அதிமுக தனிச்சு நிற்கும், நான் நிற்கிறேன். ஜெயலலிதா சமாதியில் நீ சத்தியம் என்ன தயாராக இருக்கா? எம்ஜிஆர் சமாதியில் உறுதிமொழி எடுப்பியா? ஒரு ரூபா வாக்கு கொடுக்க மாட்டேன். நீ சரியான ஆள், என்னை மோதி வந்து காட்டு. என்ன வாய், என்னத்துக்கு உனக்கு எதுக்கு வாய் இருக்கு? சாப்பிட்றதோட பயன்படுத்து. சாமி இருந்து வேற ஏதாவது எவனுக்கு இல்லை? ஏ திமுக இருக்கா? திமுக இருக்கா? காங்கிரஸுக்கு இருக்கா? பிஜேபிக்கு இருக்கா? அதிமுக இருக்கா? எனக்கு இருக்கு. ஏன்னா நான் இந்த வீரங்களோட பிள்ளைய. உங்களை மாதிரி வீர கூட்டத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி சோர கூட்டத்தில் இருக்கிறதுல ஆள் ஆளுக்கு எல்லாம் ஒடியா. இந்த சிங்கம் புலி வருதுன்னும் போது எல்லாரும் எம்எல்ஏறி படுத்துக்கிறேங்க, நான் பாதுகாப்பாக வச்சுக்கிறேன் மாதிரி. அப்படி இல்லை, நாங்கள் ஒரு ஆளாக நின்னாலும் நின்று சண்டை செஞ்சு சாவோம். ஏன்னா நாங்கள் கற்று வந்த வரலாற்று படிப்புனாது. திராவிடம் என்றால் என்னென்னு விளக்கம் சொல்ல தெரியாத ஒரு கோட்பாட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு ஆள்வீங்க? அப்புறம்